ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிற கேள்விகள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே அடங்கியிருக்கிற கேள்விகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12 அதிகாரத்திலே 3 வசனம், 5 வசனம், 7 வசனம் என்று சொல்லி அதன் பின்பு 11 வசனம் இதிலே அடங்கிய கேள்விகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு வந்த பொழுது அவருடனே கூட அவரை பின்பற்றுபவர்கள் சென்றார்களோ இல்லையோ அவர்களே குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அநேக வேளைகளிலே நாம் பார்க்கும் பொழுது நம்முடனே கூட வருகிறவர்கள், நம்முடனே கூட ஐக்கியமாக இருக்கிறவர்கள், நம்மை பின்பற்றி நமக்கு பின்னாக நம்முடைய வாழ்க்கையை எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களிலே அநேகம் பேர் நம்மை எதற்காக பார்க்கிறார்கள் என்றால் முன்மாதிரியாக பார்க்காதபடி அவர்கள் அதிலே ஏதாவது குற்றம் இருக்கிறதா என்று சொல்லி கண்டுபிடிப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியத்தை நிறைவேற்றின பொழுது அந்த பரிசேயர் அவரிடத்திலே ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி கேள்வியை கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்கிற பதில், உங்களுடைய வேத அறிவு சரியாக இல்லை, நீங்கள் அதை வாசிக்கவில்லையா என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தை நிதானமாக வாசிக்கிற விதமாக வாசித்து புரிந்து கொண்டோம் என்றால் இறுதியிலே நம்மிடத்திலிருந்து மற்ற மனிதர்களுக்கு அன்பு வெளிப்படும், நம்மிடத்திலிருந்து ஆவியின் கனிகள் வெளிப்படும், அதைத்தான் மற்ற மக்களுக்கு நம்மால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த சீஷர்கள் ஓய்வு நாளிலே செய்ய தகாததை செய்கிறார்கள் சொல்லி கதிர்களை கொய்தது, அதை நிமிட்டியது, அதை உண்டது, ஓய்வு நாளிலே செய்யத்தகாத வேலை என்று சொல்லி அவர்கள் நிர்ணயம் பண்ணி வைத்திருந்தார்கள். நான் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், இந்த பரிசேயர்கள் இவர்களெல்லாம் நியாயசாஸ்திரிகள் எல்லாம் ஓய்வு நாளிலே எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று சொல்லி அநேக சட்டங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள். உதாரணத்திற்கு ஓய்வு நாளிலே பல் துலக்கலாம், ஆனால் பல் துலக்குகிற அந்த ப்ரஷ்ஷை அல்லது குச்சியை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்த்தோம் என்றால் அவர்கள் ஓய்வு நாள் பிரயாண தூரத்திலே அங்கங்கு 2 கிலோமீட்டர்னால் 2 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ப்ரஷ்ஷை வைத்திருப்பார்கள். இதை வைத்து பல் துலக்குவார்கள், மறுபடியும் 2 கிலோமீட்டர் நடந்து சென்று அதை வைத்து பல் துலக்குவார்கள், அதுபோல் மறுபடியும் நடந்து சென்று அப்படியே அவர்கள் கேட்டால் சொல்வார்கள், நான் பல் துலக்க சென்றேன் என்று சொல்வார்கள். ஓய்வு நாளுடைய மொத்த பிரயாண தூரத்தை அவர்கள் தாண்டி செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டால் இவர்கள் மற்ற நாட்களிலே தாங்கள் பல் துலக்குகிற அந்த குச்சை ஒவ்வொரு இடத்திலும் கொண்டு வைப்பதினை பார்க்க முடியும். கேலிக்குரிய காரியமாய் ஒருவேளை தோன்றலாம், நகைப்புக்குரிய காரியமாய் உங்களுக்கு தோன்றலாம். ஆனால் இன்றைக்கும் நாம் பார்த்தோம் என்றால் அநேக கிறிஸ்துவை அறிந்த பிள்ளைகள் மத்தியிலும் இப்படிப்பட்ட சில சட்ட ஒழுங்குகள் இவையெல்லாம் காணப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த ஆண்டவர் இதை கேட்கிறார், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று சொல்லி தாவீது செய்த காரியத்தை அவர் அந்த இடத்திலே சொல்லி காண்பிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நான் சிறு பையனாக இருந்த பொழுது எங்கள் வீட்டிலே பைபிள் வாசித்தால் தான் சாப்பாடு என்று சொல்லி சொல்வார்கள். அப்பொழுது அதை மேலோட்டமாக ஏதாவது ஒரு சங்கீதத்தை எடுத்து வாசித்து விட்டு சாப்பாடை கிளைம் பண்ணி சாப்பிட்டு விட்டு கடந்து செல்வது வழக்கம்.
ஆனால் அந்த வாசித்த வசனங்கள் எனக்குள்ளே ஏதாகிலும் கிரியை செய்ததா என்று சொல்லி பார்த்தோம் என்றால் அது ஒன்றும் செய்யவில்லை. பிரியமானவர்களே, இந்த பரிசேயர், சதுசேயர், நியாயசாஸ்திரிகள் இவர்களுடைய மெயின் பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் டாபிக் என்னென்று பார்த்தீங்கன்னா வேதம்தான். மற்ற எல்லா மனிதர்கள் வாசித்ததை காட்டிலும் அநேகம் தடவை அவர்கள் வாசித்திருப்பார்கள். ஆனால் நான் என்னுடைய பசிக்காக வேதத்தை வாசித்தது போல அவர்கள் வேதத்திலே என்னென்ன சட்டத்திட்டங்களை வைத்து நாம் மற்ற மக்களை குறை சொல்லலாம் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அந்த வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த வாசித்ததினாலே ஆண்டவர் என்ன நோக்கத்தோடு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறபடி வாசிக்க முடியாமல் போகிறது. நாமும் நம்மை குறித்து சிந்தித்து பார்ப்பது அவசியம். பிரியமானவர்களே, அநேக வேளைகளிலே நாம் அநேக ஊழியக்காரரை அவருடைய ஊழியம் செய்கிற விதத்தை பார்த்து அதிலே உள்ள குறைகளை நாம் நம்முடைய மனதிலே நிறுத்திக்கொள்கிறோம். என்னை நான் பிரதானமாக சேர்த்து சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் நம்மை எப்படி பார்க்க சொல்கிறார் என்றால், வேதத்தை அதனுடைய உண்மையான கருத்தின் பிரகாரம் வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். பாருங்கள், இந்த மனிதர்களுக்கு, பரிசேயருக்கு, சீஷர்கள் தங்களுடைய பசிக்காக ஓய்வு நாளிலே கதிர்களை கொய்து தின்னது பாவமாய் தோன்றிற்று. ஆனால் அவர்களுடைய சிந்தனையிலே தங்களை குறித்தோ அல்லது தங்களுக்கு முன்பாக உள்ள இயேசு கிறிஸ்துவை குறித்தோ அவர்கள் சிந்தியாதபடி ஓய்வு நாளிலே மற்ற மனிதர்களுடைய தவறுகள் எதிலே தவறுவார்கள், குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சிந்தித்து கொண்டிருப்பது அது ஒரு வேலை தான். சிந்திப்பது ஒரு வேலை. அந்த வேலையை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது அவர்களுக்கு ஓய்வு நாளில் செய்யத்தக்க வேலையாக இருந்தது. சீஷர்கள் பசிக்காக அவர்கள் செய்த காரியம் ஓய்வு நாளை மீறினதாய் அவர்களுக்கு தோன்றிற்று. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், சிறுபையனாக இருந்த பொழுது ஞாயிற்றுக்கிழமை எல்லா விளையாட்டும் விளையாடுவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் புஸ்தகத்தை திறந்து படிக்க மாட்டோம். யோசித்து பார்க்கும் பொழுது ஆச்சரியமான ஒரு காரியமாய், நகைப்பிற்குரிய ஒரு காரியமாய் பின்னாளிலே தோன்றிற்று. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு சென்று விட்டு சந்தேக கிளாஸ் போய்விட்டு வந்து விளையாட போவோம், எல்லாம் பண்ணுவோம், எல்லா காரியங்களும் செய்வோம். ஆனால் திங்கட்கிழமை பரீட்சை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை படிக்கிற வழக்கத்தை நாங்கள் ஓய்வு நாளிலே படிக்கக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தோம். யோசித்து பாருங்கள், எனக்கு பிடித்த காரியத்தை எல்லாம் நான் செய்வேன், எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை நான் செய்யாமல் இருக்க ஓய்வு நாளை நான் ஒரு சாக்காக வைத்திருந்தேன். பாருங்கள், இதுதான் அந்த பரிசேயருக்கும் பிரச்சனை. அவர்களுக்கு ஆண்டவர் முக்கியமல்ல, பசி ஆற்றுவது முக்கியமல்ல. ஆனால் அவர்கள் குற்றம் கண்டுபிடிப்பதிலே அவர்கள் பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறாங்க. பாருங்கள், அடுத்ததில் ஐந்தாம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஆண்டவர் இதற்கு இன்னொரு விளக்கத்தையும் சொல்கிறார். ஆசாரியர்கள் ஓய்வு நாட்களிலே தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை அவர்கள் வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். வேதத்தை தான் ஆண்டவர் ரெஃபர் பண்ணுகிறார். ஆசாரியர்கள் ஓய்வு நாளிலே வேலை செய்தாலும் ஆலய வேலை செய்யும் பொழுது அவர்கள் குற்றமில்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார். பிரியமானவர்களே, ஓய்வு நாளிலே நாம் ஆண்டவருடைய வேலையை செய்யும் பொழுது அதிலே குற்றமில்லை என்று சொல்லி சொல்கிறார். ஓய்வு நாளிலே நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது, மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்யும் பொழுது அந்த காரியம் ஓய்வு நாளை மீறினதாய் காணப்படாது என்று அவர் சுட்டி காண்பிக்கிறார். பாருங்கள்,
இந்த மொத்த காரியத்திலையும் இந்த பரிசேயர் எதை அறிந்து கொள்ளவில்லை என்பதை ஏழாம் வசனத்தில் அவர் குறிப்பிடுகிறார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் என்று சொல்லி சொல்கிறார். ஓய்வு நாளிலே கதிரிகளை கொய்து தின்ன அந்த சீஷர்கள் செய்த காரியம் குற்றம் இல்லை என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொல்வதை பார்க்கிறோம். பாருங்கள், பத்தாம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் சூம்பின கையை உடைய ஒரு மனுஷனை பார்க்கிறார்கள். நியாயமாய் அவர்களுக்கு வர வேண்டிய எண்ணம் என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், சூம்பின கையுடைய மனுஷனை ஆண்டவர் சுஸ்தமாக்கினால் எவ்வளவு நலமாயிருக்கும் என்று சொல்லி அந்த எண்ணம் தான் வந்திருக்க வேண்டும். ஆனால் வேதம் பத்தாம் வசனத்தில் தெளிவாக சொல்கிறது, அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். நியாயமா என்று கேட்டார்கள். பாருங்கள், சூம்பின கையுடைய ஒரு மனிதனை சுகமாக்குவதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. அவர் மேல் குற்றம் கண்டுபிடிப்பதிலே, குற்றம் சாட்டுவதிலே அவர்கள் நோக்கமாக இருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 11 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து அல்லது உங்களுடைய ஒரு ஆடு குழியிலே விழுந்தால் அதை அப்படியே ஓய்வு நாளிலே விட்டு விடுவீர்களா, தூக்கி விட மாட்டீர்களா? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்வதை நான் பார்க்கிறேன். பிரியமானவர்களே, ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். நன்மை செய்கிற அந்த வேலையை நாம் செய்யும் பொழுது அது நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவுபடுத்துவதை நாம் பார்க்கிறோம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். 6 நாட்களிலே நாம் நம்முடைய காரியங்களை செய்யும் பொழுது ஒரு நாளை மக்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நன்மை செய்வதற்காக நாம் ஒதுக்கி வைக்கலாம். ஆண்டவர் அதை கனப்படுத்துவார். ஏனென்றால் ஆண்டவர் அவர் சொல்கிறார், எனக்கு இரக்கம் செய்கிறவர்களை பிடிக்கும் என்று சொல்லி சொல்கிறார், அதைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஓய்வு நாளிலே நன்மை செய்வது அது நியாயம் என்று குறிப்பிடுகிறார். இந்த கேள்விகளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நமக்கென்று வரும்பொழுது ஒரு நீதி, மற்ற மனிதர்களுக்கு நாம் வேறு நீதி வைக்காதபடி ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான், எப்பொழுதுமே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை மனதில் கொள்வோம். ஆண்டவரை அன்பினால் அணுகுவோம். மிகவும் முக்கியமான ஒரு காரியம் அது. தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாக இருக்கிறது. நம்முடைய ஆராதனையாகட்டும், அவரை நாம் ஆராதிப்பதாகட்டும், எந்த காரியமாக இருந்தாலும் அது அன்பு நிமித்தமாய் மட்டுமே வர வேண்டும். அதை தாண்டி, அன்பை தாண்டி அது வேறு எந்த விதத்திலும் வெளிப்படும் என்றால் அதில் நம்முடைய சுயம் நிச்சயமாக இருக்கும். தேவனிடத்திலே அன்பு கூறுவோம், மற்ற மக்களிடத்திலே இரக்கத்தை காண்பிப்போம், நன்மை செய்வோம். இவையெல்லாம் நியாயம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு உரைத்திருக்கிறார்.